ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெஸ்ட்டான மூணு மல்டிப்ளேயர் கேம் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி கேம்ஸ்லாம் பிடிக்கும், எந்த மாதிரி கேம்ஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேம் ஹாரர் ஃபீல்டு. இந்த கேம் வந்து ஒரு சைக்கோதனமான ஒரு கேம். இதில் வந்து நாலு ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சைக்கோ வந்து துரத்துவான். அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிற பசில்ஸ் எல்லாம் அந்த பசில் எல்லாம் முடித்த அப்புறம்தான் இந்த கேமில் வின் பண்ண முடியும். அந்த நடுவில் வந்து இந்த சைக்கோக்காரன் வந்து நம்மளை அடிப்பான், கொல்லுவான், ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவான். அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஜெயிலேருந்து நம்மளை காப்பாற்றுறது தான் இந்த கேம். இந்த கேம் உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நைட் டைமில் விளையாடும் போது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து மைக் இதுவும் எதுவுமே கொடுக்கல. இருந்தாலும் இதில் வந்திருக்க கிராஃபிக்ஸ், இந்த பிளட் லீக் ஆகுறது எல்லாமே அல்ட்ரா இதுவாக இருக்குது. வேணும்னா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செகண்டாக பார்க்க போகிற கேம் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் லைவ். இந்த கேம் வந்து மல்டிப்ளேயர் கேம். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சேலஞ்ச் வைக்கிறீங்க, சேலஞ்ச் மேட்ச் பண்ணுறீங்கன்னா இந்த கேம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேம். பெட் மேட்ச் கூட இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு கொடுக்குற அந்த காயின்ஸை வச்சு நீங்கள் இந்த மேட்ச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். ஆப்போனன்ஸ் டீம் இல்லைன்னா இந்த சர்ச்சிங் ஒரு டீம் யார் வேணாலும் வரலாம். ஸோ அது அவங்க கூட நீங்கள் மேட்ச் போய் அவங்ககிட்டருந்து அந்த காயின்ஸ் ஜெயிச்சு வேறு இது சேர்த்து வைக்கிற மாதிரி வரும். நீங்கள் அதில் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸு, ஜெர்சி, பேட், கிரவுண்டு அப்படி அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இது உண்மையாகவே ஒரு இன்ட்ரெஸ்டான கேம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டா இன்னும் இன்ட்ரெஸ்டாக ஜாலியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கேம் அமங் யூஸ். இது வந்து நிறைய யூடியூப்பில் விளையாடி பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேம். இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாலு பேர் ஸ்டார்ட் பண்ணி பத்து பேர் வரைக்கும் விளையாடலாம். இது வந்து உங்கள் நீங்கள் வந்து ஒரு ப்ளேஷிப்பில் மாட்டிப்பீங்க. அந்த ப்ளேஷிப்லேருந்து தப்பிதோ சில டாஸ்க்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளேயே ஒரு பேய் இருப்பாங்க. அதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பத்து பேரில் ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் அதில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் உங்களை வந்து கொல்லுவாங்க. நீங்கள் வந்து யார் கொன்னா அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப ஜாலியாகவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.